ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபி குரு பை சுமதி நம்ம இன்றைக்கி மேத்தி ரொட்டி ஒரு ஹெல்தியான ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இந்த இந்த ரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹெல்தி அண்ட் இதுக்கு தொட்டுக்க பெருசாக வேண்டாம் ஒரு தயிர் கூட போதும் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் மெந்திய கீரை மேத்தி கீரை ஸோ இது தான் இருக்கேன் இதை நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இலைய மட்டும் இருக்கேன் இப்போ நான் ரெண்டு கப்பு கோதுமாவும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு அந்த மேத்தி இலை எடுத்துகிட்டுருக்கேன் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம மாவு பிசையிலாம் ஸோ கோது மாவு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு கப்பு கோது மாவையை போட்டுக்கலாம் இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ முத முதல்ல கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் ஜீரா பவுடர் கொஞ்சம் எல்லா ஸ்பைஸுமே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மேங்கோ பவுடர் இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஸோ இது மாதிரி எல்லா ஸ்பைசஸும் கொஞ்சம் போடலாம் நல்லாயிருக்கும் இது இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்துறேன் ஸோ இதை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது இப்போ இந்த வச்சுருக்க கீரையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் கீரை நல்லா மண்ணு போக அலசிக்கணும் ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நானாக பிசிஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசியலாம் ஸோ இது இந்த ரொட்டி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தொட்டுக்கு தனியாக எதுவுமே வேண்டாம் வெறும் ஒரு தயிர் தொட்டுன்னு கூட சாப்பிட்ருலாம் ஏன்னா இதுலேயே எல்லாமே உங்களுக்கு கரம் மசாலா உப்பு காரம் எல்லாமே இதில் இருக்குது இந்த சப்பாத்தி வந்து இந்த ரொட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம நார்மல் ரொட்டியோடு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கடலை மாவு போடுறோம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க ஸோ போட்டு இதையும் போட்டு நல்லா பிசிஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாவு பிசிஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேச்சு நம்ம இதை இடலாம் இது மாதிரி நீங்கள் வந்து முள்ளங்கி பண்ணலாம் கேரட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சம் திரும்பி ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தி நல்லா அதை வந்து அதில் நல்லா போட்டு பிசிஞ்சு இப்போ நம்ம ஒரு கால் மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா பிசிஞ்சிக்கோங்க ஸோ நல்லா பிசிய பிசிய சாஃப்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அதே சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் தொட்டு பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோது போட்டுக்கிறேன் இந்த மேத்தி ரொட்டி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கீரை சாப்பாடு சாப்பிடலைன்னா பசங்களுக்கு இது மாதிரி போட்டு கொடுத்துடலாம் ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் இதுக்காக தொட்டுக்க என்ன பண்ணுறதுன்னு மண்டையை அடைச்சுட்டு இருக்காண்டா தயிர் தொட்டாலே போதும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி ரொட்டி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ நம்மளோட யூஸ்வல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம் ரவுண்டாவோ இல்லை ஸ்கொயராகவோ இல்லை ட்ரையாங்கிளாகவோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஓவல் ஷேப்பாகவோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ கொஞ்சம் மடித்து ரவுண்டாக பண்ணிக்கிறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் முள்ளங்கி கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் அந்த மேத்தி நீங்கள் முள்ளங்கி போட்டுக்கலாம் கேரட் கூட போட்டுக்கலாம் ஸோ மற்ற மசாலாலாம் இதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி இப்போ நான் இட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ரவுண்டோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ ரவுண்டோ ஸ்கொயராக என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய வீடியோஸில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன்னா இப்போ எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ் ஒரு புது புது வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காத வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறோன்னா பாருங்கள் இப்போ ரெண்டு சப்பாத்தி நான் ரொட்டி இட்டாச்சு இப்போ நான் உங்களுக்கு கல்லில் போட்டு காமிக்கிறேன் ஸோ கல் இல்லை அந்த சப்பாத்தி கல் போட்டிருக்கோம் உங்கள் அடுப்பில் ஸோ கல் சுட்டாச்சு இப்போ நம்ம வந்து அதை கல் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ரொட்டியை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு திருப்பி எடுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டரோ நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ குத்திக்கலாம் இல்லை வெறுமை கூட அப்படியே பண்ணலாம் பட் கொஞ்சம் எதான குத்தினா தான் நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் போட்டு எடுங்க இந்த கீரை அதெல்லாம் வெந்துடும் உங்களுக்கு ஸோ கீரை எப்போதுமே உங்களுக்கே தெரியும் சீக்கிரம் வெந்துடும் அது ஒன்றும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஸோ இந்த மாதிரி இந்த கல்லில் போட்டாலே அந்த சூட்டுக்கே அது அண்ணா வெந்துடும் அது ஸோ நல்லா குக்காகிடும் ஸோ இப்போ நான் கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் நெய் தடவறேன் நீங்கள் வேணால் பட்டர் கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நான் கொஞ்சம் நெய் தடவறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மேத்தி ரோட்டி ரெடி ஆகிடுது இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இது அப்படியே வெறுமையே நம்ம சாப்பிடலாம் அண்ட மெயினாக வந்து நம்ம நார்மல் ரொட்டியோட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ணா முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு தொட்டுக்க தனியாக என்ன வேணும் சைட் டிஷ்ஷுன்னு தேட வேண்டாம் ஒரு தயிர் இருந்தாலே போதும் ஏன்னா இதுலேயே நமக்கு உப்பு காரம் மசாலா எல்லாமே இருக்குது அவ்வளோதான் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ரொட்டி பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சூப்பரான மேத்தி ரொட்டி ரெடி ஆகிடுத்து இது நான் உங்களுக்கு பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு ரெண்டு வரல அப்படியே பிக்சரலாம் நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது இது இதே மாதிரி அடுத்த நாளும் இதே மாதிரி தான் இருக்கும் சாஃப்டாக ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து ஃப்ரைட் ஆலூஸ் இருந்தது ஸோ அதோடு சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தேர்ட் போதும் ஃப்ரைட் ஆலூஸோட ரெசிபி வந்து நீங்கள் டிஸ்க் இதில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு ஒரு புது வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சீசூன் சி யூ ஆன் சேட்டர்டே ப பாய்